ஹலோ எவ்ரி ஒன், அனைவருக்கும் இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விசஸ் கார்த்தி, கைதி விசஸ் பிகில், இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படமும் வந்து மோதிருந்துச்சு. என்னப்பா கார்த்தி மிகப்பெரிய ஸ்டாரான விஜய் கூட வந்து மோதுறாரு, அவருக்கு வந்து தியேட்டரே கிடைக்கலே அப்படிங்கிற மாதிரி வந்து சினிமா வட்டாரங்கள்லாம் வந்து புலம்பிகிட்டு இருக்கும்போது, கார்த்தியின் கைதி படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையும் சினிமா வட்டாரங்களிடையும் வந்து நல்ல கருத்துக்களை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த படமாக இந்த படம் இருக்குது. கார்த்தியின் இந்த படத்தில் உள்ள டெல்லிங்கிற கேரக்டர் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து ப்ரொமோஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பிகிலுக்கு நிகராக வந்து கைதியை வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஓட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும். தற்போது மிகவும் சிறப்பான முறையில் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, விஜய் கூட வந்து கார்த்தி மோதுறது வந்து தவறான செயல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் பிகில் கூட வந்து கைதி முறைனால வந்து பிகில் தான் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிகில் தான் வந்து தற்போது வேறு லெவலில் வந்து வெற்றியும் பெற்றிருக்கு. இதை குறித்து வந்து இந்த படம் இன்னும் முடியவே இல்லை. அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து மீண்டும் விஜய் கூட மோதுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 64 படம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது விறுவிறுப்பாக வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் முதல்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சு தற்போது டெல்லியிலேயே வந்து ரெண்டாம் கட்ட படப்பிடிப்பு வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வருகின்ற மே சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் சார்பா தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. April 14 டு April 9 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் கார்த்தியின் சுல்தான் என்ற ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைத்துக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விஜய் கூட தான் வந்து மீண்டும் கார்த்திகின் சுல்தான் வந்து மோதப்போகுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகமான தகவல் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகரிடையே சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் என்ற ஒரு சின்ன நடிகை வந்து விஜய் கூட மோதுறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகருக்கு சற்று சுத்தமாக பிடிக்கலை. இவரெல்லாம் விஜய்க்கு வில்லனாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விஜய் ரசிகர்கள் புலம்பி தள்ளிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு சுல்தான் விஷ தளபதி 64 இந்த ரெண்டு படமும் மூணா வந்து எந்த படம் வெற்றி எந்த படம் தோல்வி அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இதே மே மாதம் ரிலீஸ் ஆன கார்த்தியின் சிறுத்தை அது மட்டும் இல்லாமல் தளபதியின் காவலன் இந்த ரெண்டு படத்துலேயும் வந்து மெகா ஹிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை படம் தான். ஏன்னா சிறுத்தை படம் தற்போது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னே வந்து கார்த்திக்கு சொல்லலாம். அதன் காவலன் படம் விஜய்க்கு வந்து ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த கதை தளபதி 64 வந்துருமோ, சுல்தான் அதை விட சிறந்த படம் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் வந்து தளபதி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஏன் வந்து கார்த்தி விஜய் கூடவே மோத வந்து ட்ரை பண்ணுறாரு? விஜய் மோனா தான் வந்து கார்த்தி படம் வெற்றி பெறுமா, இல்லை விஜய் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகின் படங்கள் தான் வந்து வெற்றி பெறுடா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனே இது போன்ற சினிமா அப்படியே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான்.